வணக்கம் அன்பு உறவுகளே, அமெரிக்காவிலிருந்து மருத்துவ விஞ்ஞானி அணு பேசுகிறேன். வழக்கமான மேடை தமிழிலிருந்து மாறி பேச்சு தமிழில் பேசுகிறேன். இந்த குழு அருமை தம்பி சரவணன் அவர்கள் அமைத்தது. என்னுடைய வேண்டுகோளின்படி இந்த கொரோனா வைரஸை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். தடுப்பு மருந்துகள் என வந்து உலகம் முழுவதும் பல லட்சம் பேர்களை கொன்றழித்து இன்றும் தொடர்கிறது. இந்த மாதிரி வைரஸ்களை எல்லாம் யாரும் எளிதாக அழித்து விட முடியாது. இந்த வைரஸ் வந்த உடனே நான் 2020 மார்ச்சிலேயே குரல் பதிவு ஒன்று வழங்கியிருந்தேன். அதில் இந்த வைரஸ்லேருந்து எப்படி தப்பிக்கலான்னு ரொம்ப எளிதாக சொல்லியிருந்தேன். அதை தமிழில் பேசியிருந்தேன், முதல்ல தமிழ் மக்களுக்கு புரியட்டும்னு, தமிழ் மக்கள் தப்பிக்கட்டும்னு சொல்லி. ஏன்னா ஆங்கிலத்தில் அந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க, நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க ஆங்கிலத்தில் பேசுகிறதுக்கு. அது இந்த யூடியூப் சேனலில் நிறைய ஆங்கில காணொலிகள் இருந்திருக்கும். அந்த தமிழ் குரல் பதிவுக்கு காரணமே முதல்ல புதிய தலைமுறை தான். புதிய தலைமுறையிலிருந்து நண்பர்கள் என்னை, ஐயா நீங்கள் வந்து புதிய தலைமுறை நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் நேரடியாக தோன்றி தமிழ் மக்களுக்கு நீங்கள் இந்த வைரஸை பற்றி சொல்லியாக வேண்டும், இந்த வைரஸிலிருந்து தப்பிப்பதற்கு வழி சொல்ல வேண்டும் அப்படி என்று கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்தியாவின் முதல் தேசிய ஊரடங்கு நாளன்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் நான் தோன்றி பேசியிருந்தேன். இந்த வைரஸிலிருந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த வைரஸை உலகம் முழுவதும் இருந்து எப்படி அழிக்கிறது அப்படிங்கிறத பற்றி. இது கொரோனா வைரஸுக்கு மட்டுமல்ல, எல்லா வைரஸுக்கும் பொருந்தும். நான் சொல்கிற வழி, நோய் கிருமிகளில் பல வகை உண்டு. பாக்டீரியாலாம் வளர்கிறதா இருந்தால் அதுக்கு மனித உடம்பெல்லாம் தேவையில்லை, எந்த உடம்புமே தேவையில்லை. சும்மா தண்ணீரில் அதுக்கான பேசிக் சத்துக்கள், அடிப்படை சத்துக்கள்னு சொல்கிறேன், அந்த கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் இருந்தாலே அதை உயிர் வாழ்ந்துடும். ஆனால் வைரஸ்கள் அப்படி இல்லை. வைரஸ்கள் எந்த உயிரினத்துக்காக உருவானதோ அந்த உயிரினத்தில் மட்டும்தான் தொற்றி வாழ முடியும். அப்போ அந்த உயிரினம் அழிஞ்சு போயிட்டால் அந்த வைரஸும் அழிஞ்சிடும். அப்போ அந்த வைரஸ் அழிக்கிறதா இருந்தால் அந்த உயிரினமே அழிஞ்சு போகணும். இப்போ மனிதனை தாக்கிற கொரோனா வைரஸ் அழிக்கணும்னா மனித இனமே அழிஞ்சு போகணும். ஆக உலகம் முழுவதும் உள்ள மனிதர்கள்லாம் செத்து போயிட்டாங்கன்னா இந்த வைரஸை அழிச்சிடலாம். அப்போ உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களை அழிச்சிட்டோம்னா மனிதர்கள் நம்ம எப்படி உருவாக்க போகிறோம், முடியாது இல்லையா? மனித இனமும் வாழணும், வைரஸும் அழிஞ்சிடணும். அதுக்கு என்ன வழி? அதைத்தான் விஞ்ஞானியான நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக அந்த வைரஸ் உயிர் வாழ்வதற்கு ஏதாவது ஊடகம், ஒரு உடல் தேவைப்படுது. அது விலங்கு, பறவை அல்லது மனித இனமாக இருக்கலாம். மனிதர்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு மனிதர்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னா, இது மனிதனுக்கு உள்ளே புக விடாமல் நம்ம எட்டி விலகி நிற்பது தான் ஒரே வழி. மனிதருக்குள்ளே புகுந்தால் தான் இது நம்மளை கொள்ள முடியும், தாக்க முடியும். இது மனிதரிடமிருந்து தான் மனிதனுக்கு வரணுங்கிறதில்ல, விலங்குகளிட்டிருந்து வரலாம். அதனால் எந்தெந்த விலங்குகளில் இந்த கொரோனா வைரஸ் தொற்றுமோ அந்தந்த விலங்குகளிடமிருந்து நம்ம எச்சரிக்கையாக எட்டி நிற்கணும். ஆக மனிதர்களிடமும் நம்ம 8 அடி 10 அடி 8 நின்று பேசினா போதும். இதை தான் என்னுடைய முதல் குரல் பதிவில் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்திருந்தேன். இன்றைய வரை எந்த தடுப்பு மருந்தோ எதுவுமே இல்லாமல் கொரோனா என்னை தொற்றாமல் நான் மிக உடல்நலத்தோடு இருப்பதற்கு என்னுடைய அந்த சுகாதார நடவடிக்கைகள் தான் காரணம், பழக்க வழக்கங்கள். எங்குமே நான் கவனக்குறைவாக இருப்பதில்லை. அந்த மாதிரி நீங்கள் இருந்தால் போதும். இப்போ ஒரு ஊர் எடுத்துக்குவோம், அங்கே 100 பேர் இருக்காங்க. இந்த 100 பேரில் 99 பேருக்கு இப்போ நான் சொன்ன இந்த எளிய வழி தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒருத்தருக்கு தெரியலைன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒருத்தர் மிச்ச 99 பேர்கிட்ட வந்து பேசிடுவார், பக்கத்தில் நின்றுவார், அவருக்கு இந்த கொரோனாவாக இருக்கும், அவர் இந்த 99 பேருக்கும் கொடுத்துருவார். ஆக இந்த 99 பேரும் கொரோனாவால் தாக்கப்பட்டு விடுவார்கள். இந்த 99 பேரில் 98 பேர் அவர்களுடைய இம்யூன் சிஸ்டம் வலுவாக இருப்பதால் தப்பிச்சிருவாங்க, ஒருத்தர் செத்து போவார். 98 பேர் தப்பிச்சிட்டாங்களே, ஒரே ஒருத்தர் தானே செத்து போனார், அதனால் பரவாயில்ல. ஏன்னா 100க்கு 1 சாகிறதுங்கிறது பல வியாதிகள்லையும் சவாங்க. இது மட்டுமல்ல, கொரோனா மட்டும் அதிசயம் அல்ல நம்மளை கொள்வதில். அதனால் 98 பேர் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு ஒரு தடங்கள் இருக்குது. என்னென்னா, ஒரு முறை இந்த கொரோனா வைரஸ் ஒரு மனிதனை தாக்குச்சுன்னா அது இம்யூன் சிஸ்டத்தில் எங்கேயோ ஒரு பெரிய பலவீனத்தை உண்டாக்கிறது. இம்யூன் சிஸ்டங்கிறது பல மல்டிபிள் காம்போனன்ட்ஸ், பல உறுப்புகளை கொண்டு பல விதமாக இயங்கிறது. பல விதமான செல்கள் இருக்கின்றன, பல 100 கணக்கான பிரிவுகள், மொத்த செல்கள் கோடிக்கணக்கில் இருக்குது. ஆனால் பிரிவுகள் மட்டுமே 100 வகை. அதில் ஏதோ சில மாற்றங்களை உருவாக்கி நமக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கிறோம். நம்ம செத்து போக மாட்டோம், ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய இம்யூன் சிஸ்டம் பலவீனம் அடைஞ்சிருது. இந்த நோய் கிருமி நம்மை தாக்காமலே தொற்றாமலே இருந்திருந்தால் நாம் முழு உடல்நலத்தோடு இருந்திருப்போம். இப்போது நாம் அந்த குறையோடு தான் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் வாழப்போகிறோம். இப்போ ஒரு குறை நமக்கு வந்துருச்சு. இது மாதிரி ஒவ்வொரு நோய் கிருமியும் ஏதாவது சில குறைகளை உருவாக்கும். அந்த குறைகள்லாம் மொத்தமாக சேர்ந்து தான் நம்ம செத்து போகிறோம். இப்போ ஒரு வண்டி இருக்குது, சக்கரை இருக்குது, அதில் 4 போல்ட் இருக்குது. அந்த 4 போல்ட்டையும் 4 நட்டு பிடிச்சிட்டு இருக்கும். இப்போ அதில் 1 கலண்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஓடிட்டுருக்கும். 1, 2, 3 2 கலண்டாலே வண்டி கீழே விழுந்துடும் பெரும்பாலும். இல்லை உங்கள்
நல்ல நேரம் மூணு கலண்ட போது கூட விளையாடலாம், நாலாவது கலந்தா நிச்சயமா விழுந்துடும். ஆமா, செத்து போகும். அந்த வண்டியை போலத்தான் நம்முடைய உடலும் பிறந்ததிலிருந்து வெவ்வேறு விதமான நோய் கிருமிகள் நம்ம தாக்கி கொண்டே அது ஒன்னொன்னும் நமக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குது, ஒரு பாதிப்பை உண்டாக்கிட்டு போகுது. அந்த பாதிப்புகள் சேர்ந்துகிட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த பாதிப்புகள் நம்ம உயிர் வாழ்வதற்கே முடியாத ஒரு நிலையை எட்டும் போது தான் நம்ம செத்து போகிறோம். அது எந்த வயதிலும் நடக்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் இந்த நோய்க்கிருமிகளுக்கு நம்ம உட்படுத்திக்கிறோமோ, எவ்வளோ நோய்க்கிருமிகளை நாம் கவனக்குறைவாக தொற்றிக்கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் செத்துடுவோம். தொற்றிக்கொள்கிறோம் அந்த சொல்லாட்சியை நீங்கள் கூர்ந்து கவனிங்க. அது நம்மளை தொற்றலை, நாம் தான் அதை போய் தொற்றிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப பேர் குறைகளை மற்றவங்ககிட்ட சொல்லிட்டு, ஆமாம் நம்ம என்னையா செய்ய முடியும், அவங்களாம் அப்படி பண்ணுறாங்க, இவங்களாம் அப்படி பண்ணுறாங்க, ஆமாம் நம்ம என்னையா செய்ய முடியும், நம்ம ஒரு ஆளுங்கய்யா, நம்ம ரெண்டு ஆளுங்கய்யா, நம்ம நாலு பேருங்கய்யா, நம்ம என்ன செஞ்சிட முடியும், அவங்க அப்படி பண்ணுறாங்கய்யா, இவங்க அப்படி பண்ணுறாங்கய்யா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா, அரசியல்வாதி அப்படி பண்ணுறாரு, தொழிலதிபர்கள் இப்படி பண்ணுறாங்க, வணிகர்கள் இப்படி பண்ணுறாங்க, அரசு அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் இப்படி பண்ணுறாங்க, கண்டபடி எழுதி பரப்பிட்டே இருக்காங்க. இவ்வளவுக்கும் காரணம் மக்கள் நீங்கள். உங்களை விட்டால் இந்த அரசியல்வாதி யாரும் உருவாக முடியாது. நம்ம குழந்தைகள் தான் அரசியல்வாதி, நம்ம குழந்தைகள் தான் அரசு அதிகாரிகள், நம்ம குழந்தைகள் தான் தொழிலதிபர்கள், நம்ம குழந்தைகள் தான் வணிகர்கள், நம்ம குழந்தைகள் தான் திருடர்கள். அது புரியுதா? அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வைரஸுகளை தொற்றுவதும் நாம தான். அதான் வந்து தேடி அலையலை, அது போய் தேடி அலைய முடியாது. அதுக்கு கை கால் இல்லை, பெரிய மூளை இல்லை, சிந்திச்சு திட்டமிட்டு ஓடி போய் எங்கெங்கெல்லாம் போய் யார்கிட்ட பிட்பாக்கெட் அடிக்கலாம், யார் தாலியாக இருக்கலாம், யார்கிட்ட லஞ்சம் வாங்கி கொள்ளை அடித்து கொளுத்தலையலாம் அப்படிலாம் திட்டமிடுவதற்கு எந்த வைரஸுக்கு அறிவில்லை. அது சாதாரணம். மனிதர்கள் நாம் தான் போய் தேடி அதை தொற்றி அதை நம்ம உடம்புக்குள்ளே கோடிக்கணக்கில் வளர்த்து இன்னும் நம்முடைய யாரெல்லாம் சந்திக்கிறோமோ, முதல்ல நம் மனைவி, மக்கள், குழந்தைகள், குடும்பம், கணவன், அப்பா அம்மா இவங்களுக்கு கொடுத்து கொண்டுட்டு, அப்புறம் அடுத்த தெரு, பக்கத்து தெரு, நம்ம ஜாதி, நம்ம சொந்தம், நம்ம இனம், இவங்களெல்லாம் கொண்டு விட்டு அப்புறம் தான் மற்ற இனத்துக்கே போவோம், அப்புறம் தான் மற்ற நாட்டுக்கே போய் அவங்களையும் கொள்ளுவோம். இதுதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 100 பேர் அந்த ஊரில் தப்பிக்கணும்னா, இந்த 100 பேருக்கு நான் சொல்கிறேன்ல, இப்படி கிட்ட போய் 10 அடிக்குள்ளே எட்டி கிட்ட நின்று பேசி, ஒரு 2 மணி துளி, 3 மணி துளி, 2 நிமிடம், 3 நிமிஷம் அதுக்கு மேலே நின்று பேசி, இந்த நோய்க்கிருமியை அவர் உடம்புலேருந்து நம்ம இழுத்துக்கிறதை விட கொஞ்சம் எட்டி நின்று பேசி, நம்ம கைகாலெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிட்டு, இதையும் கைகளால் தொடாமல் கையில் கையுறு அணிஞ்சு, பக்கத்தில் ஒருத்தரோட பேசணும்னா முகமூடி போட்டுக்கிட்டு, அவர் இல்லாத போது முகமூடி போடாமல் இருந்துக்கிட்டு இப்படி வாழ முடியும். ஏன்னா முகமூடிங்கிறது எந்த நேரத்துலையும் போட்டிருந்தா நம்முடைய கார்பன் டை ஆக்சைடு நம்மளே சுவாசித்து, நம்ம நோய்க்கிருமிகள் நம்மளே வெளிவிட்டு நம்மளே திருப்பி சுவாசித்து, அதனாலேயே நம்ம செத்து போவோம், வேறு யாரும் இல்லாமல். அதனால் முகமூடி எப்போதுமே அணியக்கூடாது. யாராவது நம்ம நெருங்கி நின்று பேச போகிறோம்னா அப்போ அவசியம் நம்ம அணிஞ்சிருக்கணும். நீங்கள் யாரோட பேச போகிறீங்களோ அவர் அணிஞ்சிருந்து, நீங்கள் அணிஞ்சிருந்தால் அவர்கிட்டேருந்து நமக்கும் வராது, நமக்கிட்டேருந்து அவருக்கும் போகாது. அப்போ மட்டும்தான் நீங்கள் அணிஞ்சிருக்கணும். சரி, இந்த வழியை சொல்லிட்டேன் உங்களுக்கு. ரொம்ப எளிது. இது கோடிக்கணக்கான சொத்துக்கள் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் எந்த பெரிய டாக்டரோ விஞ்ஞானியோ நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்து நீங்கள் கேட்க வேண்டாம். இது சொல்லிட்டேன் உங்களுக்கு, தூய தமிழில், எளிதான தமிழில் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த இது உங்கள் ஊரில் 99 பேர் மட்டும் தான் தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அந்த 100வது ஆள் உங்களை கொண்டுடுவாங்க. அதனால 100 பேருக்கும் தெரியணும். இப்போ 100 பேர் உங்கள் ஊர், பக்கத்து ஊர், உங்கள் ஊரில் 100 பேருக்கும் தெரிஞ்சிச்சு, பக்கத்து ஊரில் தெரியல, நீங்கள் பக்கத்து ஊரில் போகாமல் உங்கள் ஊர்லேயே வாழ்ந்துட போகிறீங்க, இல்லை போவீங்க, அப்போது அங்கே செத்து போவீங்க. அங்கே நோய்க்கிருமி வாங்கிட்டு வந்து உங்கள் ஊரில் கொடுத்து செத்து போவீங்க. அப்போது ஒவ்வொரு ஊரில் இருக்கும் மக்களுக்கும் தெரியணும். சொல்லப்போனால் உலகத்தில் உள்ள 800 கோடி மக்களுக்கு இது தெரியணும். 800 கோடி மக்களுக்கு தெரிஞ்சிருந்து இதை பின்பற்றினாங்கன்னா இந்த வைரஸ் 1 மாதம் கூட இருக்காது, செத்து போகும். ஏன்னா எங்கேயுமே இது வாழ முடியாது. உயிரினங்கள் இருந்தால் தான் அது வாழ முடியும். உயிரினங்களே போக முடியாமல் நம்ம எட்டி எட்டி நின்றுக்கிறோம். இந்த வைரஸ் எங்கேயும் தொற்ற முடியல, யாருக்கோ தொற்றுச்சு, அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும், அது செத்து போகுது ஏதோ ஒரு வகையில். ஏன்னா அவரோட இம்யூன் சிஸ்டம் இல்லை, இந்த நோய்க்கிருமி அவரை கொண்டுடும். 2 வகையிலையும் இந்த வைரஸ் செத்து போகும். இந்த வைரஸ் வெற்றி பெற்று அந்த மனிதனை கொன்னாலும் செத்த உடம்புல இதை வாழ முடியாது, இதுவும் செத்து தான் போகணும். இல்லை அவர் தப்பிச்சுட்டாரு, அவரோட இம்யூன் சிஸ்டம் இந்த நோய்க்கிருமியை கொண்டுருச்சுன்னா அப்பவும் இந்த நோய்க்கிருமியை கொண்டுருச்சு, இந்த நோய்க்கிருமி செத்து தான் போகும். ஆக 2 வகையிலும் அந்த மனிதன் செத்தாலும் இந்த நோய்க்கிருமி சாகுது, இல்லை இந்த நோய்க்கிருமி அவனை கொல்ல முடியாட்டிலும் அவனோட இம்யூன் சிஸ்டம் இந்த நோய்க்கிருமியை கொண்டுடுது, 2 வகையிலையும் இந்த நோய்க்கிருமி தொற்றியவனிடம் இருக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இருக்க முடியாது, போச்சு, செத்து போச்சு. ஒரு சில வைரஸ்கள் அப்படி இல்லை, வாழ்நாள் முழுவதும் அதுக்குள்ளே இருக்கும். இது அப்படி இருக்குதான்னு தெரியல, நான் ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து இந்த வைரஸ் என்ன செய்யுதுன்னு செய்யணும். இதெல்லாம் யாரும் செய்கிறதில்லை, ஏன்னா யாரும் நிதி தர்றதில்லை, அவமும் கொள்ளையடிக்கிறதுல முக்கியமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் யாரும் நிதி தர்றதில்லை. நிதி தராத எந்த ஆராய்ச்சியும் விஞ்ஞானி செய்ய முடியாது, எந்த லேப்லேயும் செய்ய முடியாது. ஏன்னா இதுக்கான நிதி தர்றது அரசு, அந்த அரசுகள் இதுக்கான நிதி தராட்டி இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்ய முடியாது. பட் இருந்து நான் உங்களுக்கு இந்த வழிகளை சொல்லித்தர்றேன். சரி,
இந்த வழியை பின்பற்றதுக்கு உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் வேணுமா? இதில் வசதி படைத்தவர்கள், படித்தவர்கள், பெரிய அறிவாளிகள், பெரிய சிந்தனைவாதிகள், உயர்ந்த பதவிகள் இருக்கிறவங்க, பெரிய டாக்டர்கள், பெரிய விஞ்ஞானிகள், இவங்க தான் இதை செய்ய முடியுமா? இல்லை, சாதாரண மனுஷன் எல்லாரும் செய்யறீங்க. அதை எல்லோருமே நீங்கள் தப்பிச்சால் ஒழிய இந்த வைரஸ்லேருந்து தப்பிக்க முடியாது. எந்த நாட்டில் யாராவது இருந்தாலும் அவங்க வந்து கொண்டாந்து பரப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ எல்லா மக்களுக்கும் இது தெரியணும். எல்லா மக்களுக்கும் இது எப்படி தெரிய முடியும்? நான் தமிழில் சொல்கிறேன், முதல்ல தமிழ் மக்கள் ஒரு 10 கோடி பேருக்கு இதை தெரிய வைக்க முடியுமா உலகம் முழுவதும்? அதற்காகத்தான் இந்த WFO குழுக்களை ஆரம்பித்தேன். ஆக உலகம் முழுவதும் இருந்த தமிழர்கள் நினைஞ்சிருக்காங்க, மற்ற பொழியும் பேசுகின்ற மற்ற விஞ்ஞானிகளும் WFO.science அப்படிங்கிற அந்த குழுக்களில் இணைஞ்சிருக்காங்க. டாக்டர்களும் WFO.medical அப்டேட் நாலேஜ் அந்த மாதிரி குழுக்களில் இணைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த உண்மை டாக்டர்களோ விஞ்ஞானிகளோ எல்லோருக்குமே தெரியணும். ஆக அது எல்லோருக்கும் தெரியணும்னா எப்படி முடியும்? அதுக்காகத்தான் அன்பு தம்பி சரவணன் அவர்கள்ட்ட இந்த மாதிரி குழு அமைங்க, உங்களுடைய செல்ஃபோனில் உள்ள அந்த எண்களை கொண்டு நீங்கள் குழு அமைங்க. அப்போ உங்கள் செல்ஃபோனில் உள்ள எல்லோருக்கும் நான் இந்த செய்தி அனுப்பும்போது ஒரே ஒரு கிளிக்கில் உங்கள் குழுவை இணைச்சேன்னா வந்துடும் உங்களுக்கு. இல்லைன்னா இப்போ உங்கள் குழுவில் 200 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 200 தடவை நான் கிளிக் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நான் அனுப்பணும். முதல்ல என் செல்ஃபோனில் 200 பேர் எத்தனாயிரம் பேர் என் செல்ஃபோன் கொள்ளும்? ஒரு 10,000 எண்களை என் செல்ஃபோன் கொள்ளுன்னு வச்சுக்கோங்க. 10,000 எண்களை விட 10,000 குழுக்களாக இருந்தால் ஒவ்வொரு குழுவுலையிலும் 500 பேர் இருந்தாங்கன்னா இப்போ எண்ணி பாருங்கள். 10,000 நீங்கள் 500 பெருக்கினா 500,000 பேர் வருதில்ல, அவங்களுக்கு போய் சேருமில்ல. அதனால தான் WFO குழுக்களை அமைங்கன்னு சொல்கிறேன். இப்போ இந்த வழிமுறைகளை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இதே நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறதா, நீங்கள் முதல்ல கன்சல்டிங் ஃபீஸ் கட்டிட்டு தான் நீங்கள் போய் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்போ தான் நீங்கள் பேச முடியும். அப்போ தான் அவர் உங்களுக்கு இந்த கன்சல்ட்டிங்கை சொல்லுவார், இல்லைன்னா சொல்ல மாட்டார். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு பைசா கேட்காம நானாக முன் வந்து தான் உங்களுக்கு இந்த செய்தியை தர்றேன். இப்போ சரவணனாக முன் வந்து தான் இந்த குழுவை அமைத்தார். ஏன்னா உயிர் வாழ நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி குழுக்களை அமைச்சு முதல்ல நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லியாகணும். ஏ தம்பி, ஏ அக்கா, ஏ அம்மா, எனக்கு பக்கத்தில் வராது, கொஞ்சம் எட்டி நின்று பேசு. நீ பேசுனா சத்தம் போட்டு பேசினா எனக்கு கேட்கும், நான் சத்தம் போட்டு பேசினா உனக்கு கேட்கும். ரெண்டு பேரும் பேசிக்குவோமே, ரெண்டு பேரும் கிட்டே வந்து என்ன செய்ய போகிறோம், அப்படி ரெண்டு பேரும் எதாவது சேர்ந்து உன்னை தூக்க போகிறோமா, அப்போ முகமுடி போட்டுக்குவோம், ரெண்டு பேரும் தூக்குவோம். சின்ன சின்ன பழக்கங்கள் கவனத்தோடு நம்ம செய்யும்போது நம்ம தப்பிச்சுக்கிறோம். இதை சொல்லணும்னா முதல்ல நீங்கள் இந்த மாதிரி குழுக்களை அமைச்சிங்கன்னா எல்லாருக்கும் தெரிவிச்சிடலாம். நீங்கள் தனியாக தப்பிச்சிடலன்னா தனியாக தப்பிக்க முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், என்னோட இணைஞ்சிருக்கீங்க ஒரு உலகத்தில், எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெரிய விஞ்ஞானியோடு நீங்கள் இணைஞ்சிருக்கீங்கன்னா எல்லா விஞ்ஞானிகளும் அமெரிக்காவில் என்னுடைய நிலையில் இருக்கிறவங்க உங்களோட பேச மாட்டாங்க. நீங்கள் யார், அவங்களுக்கு நிதி தர்றீங்களா, ஊதியம் தர்றீங்களா? உங்களோட அவங்க ஏன் பேசணும்? உங்களோட பேசுவது அவங்களுடைய நேரத்துக்கு வீண். பொதுமக்கள் சேவையில் என்னையே நான் அழித்து கொள்வதால், அந்த லீ கூட லீ போடுறேன், லீ போடலை, அழித்து கொள்வதால் சொல்லலை, அழித்து கொள்வதால்னு சொல்கிறேன். என்னை உங்களுக்கு கொடையாக தந்திருக்கிறேன், என்னை கொன்று விடவில்லை, என்னை இழந்து விடவில்லை, என்னை கொடையாக தந்திருக்கிறேன், என்னை அழித்திருக்கிறேன், அழித்து விடவில்லை. எதுவுமே இலவசமாக வந்தால் உடனே ஒரு அவமரியாதை வரும், அதே அப்புறம் சும்மா கொடுப்பான், அதேண்டா நம்ம கேட்கணும், ஏதாவது போய் சொல்கிறான்டா, அவனுக்கு எதாவது வேலை இல்லை, ஏதோ ஒரு விளம்பரப்படுத்தி என்ன பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நினச்சி பெரும்பாலும் ஒதுக்கி தள்ளுவீங்க. உங்களுக்கு உயிர் மேலே ஆசை இருந்தால் WFO குழுக்கள் அமைங்க. அதன் மூலம் எல்லோருக்கும் என்னுடைய செய்தியை எடுத்துகிட்டு போங்க. எல்லோரும் புரிஞ்சிருந்து எட்டி நின்னிங்கன்னா இந்த வைரஸ் அழிக்க முடியும், இல்லாட்டி உலகத்தில் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. இஸ்ரேலில் 3 மொத்த மக்களுக்கும் 100 எல்லாருக்கும் வேக்சின் போட்டாச்சு. ஏன்னா சின்ன நாடு, குறைந்த எண்ணிக்கை, அதோடு அங்கே நிறைய கட்டுப்பாடுகள் மிக்க ஒரு அரசு, அதனால் எல்லோருக்குமே அவங்களால நினச்சா வேக்சின் கொடுத்துட முடியும். அதனால் அந்த நிதிகளையும் கொண்டு அவங்க உடனே அதை கொடுத்துட முடியும். அது மாதிரி கொடுத்த அந்த நாட்டில் தான் இன்றைக்கி வைரஸ்களின் எண்ணிக்கை ரொம்ப பெருகிட்டுருக்கு. அதனால் எந்த தடுப்பு மருந்தும் யாரையும் காப்பாற்றாது, பொய் சொல்கிறாங்க. உண்மையான தடுப்பு மருந்தே கண்டுபிடிக்கல. தடுப்பு மருந்தில் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. அதை இன்னொரு காணொலியாக பதிந்து அனுப்பணும். அதில் நிறைய உயர்ந்த தொழில்நுட்பங்களை உங்களுக்கு ஆழமாக நான் விளக்கி ஆகணும். ஏன்னா அது ஆங்கிலத்தில் நான் பதிந்து உலக விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அனுப்பணும். என்னை போல் பல விஞ்ஞானிகள் இப்போது வந்து முன் வந்து உண்மை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பலன்னா ஒரு 10-12 வச்சுக்கோங்க. அதாவது உலகம் முழுவதும் லட்சக்கணக்கான விஞ்ஞானிகள் இருக்காங்க. அதில் பலருங்கிற நான் சொல்கிறது உண்மையிலேயே வெகு சிலர் கூட இல்லை, விரல் விட்டு என்னக்கூடிய ஒரு சிலர். இவங்க தான் வந்து உண்மை பேசிகிட்டு இருக்காங்க. மற்றவங்கள்லாம் அந்த போலி விஞ்ஞானிகள். அவங்க அந்த பொய்களை சொல்லி அந்த பணத்தை சம்பாதிச்சு, இல்லை புரியாமல் போய் சொல்லி, எப்படியோ அவங்க சொல்லுவது பொய், அதனால் சாவது மனித இனம். அதை தடுக்க முயற்சிக்கிறது தான் இந்த WFO. வி ஃபார் அவர் செல்ஸ், நமக்கு நாமே, மக்கள் மனித இனமாகிய நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்க நினைக்கிறோம். நமக்கு நாம் தான் உதவிக்கணும். இதையே நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து எல்லாரும் சொல்லிட்டு வந்ததாம்.
ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளை யார் பார்த்தான்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு நம்ம தாண்டா உதவிக்கணும், யாராக வந்து உதவ போகிறேன், இது எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. அதை தான் நான் சொல்கிறேன், நாம் நமக்கே உதவி கொள்வோம். அதுக்கு ஒவ்வொருத்தரும் உங்கள் செல்ஃபோனில் உள்ள எண்களை கொண்டு ஒரு WFO அப்படின்னு போட்டு உங்கள் ஊர் பேரோ உங்கள் பேரோ உங்கள் தெரு பேரோ ஏதோ ஒன்று போட்டு குழுவை அமைச்சிங்கன்னா அதில் என்னையும் ஒரு அட்மினை சேர்த்திங்கன்னா இந்த செய்திகளை நம்ம எல்லோருக்கும் கொடுக்கலாம்.